ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரம்யாஸ் கிச்சனெட். இன்னைக்கு ரம்யாஸ் கிச்சனெட்டில் நான் பார்க்க போகிற ரெசிபி எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு. ரொம்ப நல்லாயிருக்கும், பண்ணுறது ரொம்ப ஈஸி. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். குழம்பு ரொம்ப டேஸ்டியாக வரணும்னா நம்ம செய்கிற பக்குவத்தில் தான் இருக்குது. ஸோ எவ்வளோ பக்குவமாக நம்ம செய்கிறோமோ அதில் குழம்பு நல்லா டேஸ்டியாக வரும். ஸோ இந்த குழம்பு எப்படி பண்ணுறது நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு கடாயில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் சோம்பு, சீரகம், ஒரு ஆனியன் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு ஆனியன் எடுத்துக்கலாம். நல்லா எண்ணெயிலே வதக்கி விடுங்க. ஆனியன் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நான் இப்போ காஷ்மீரி மிளகாய் ரெண்டு தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன், அது ரெண்டு ஆட் பண்ணிக்கிறேன். அது நல்லா கலரும் கொடுக்கும், நல்லா டேஸ்ட்டும் இருக்கும். இப்போ ஒரு ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நல்லா எண்ணெயிலே வதங்கட்டும். வதங்கினதுக்கு அப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் போட்டுக்கலாம். இப்போ நம்ம தேவையான அளவு குழம்பு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம கடைசியாக தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வேகட்டும். மசாலா நல்லா தக்காளியில் சேர்ற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. நம்ம மசாலா எப்படி ரெடி ஆச்சுன்னு தெரியும்னா, நம்மளுக்கு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும். அப்படி வந்துருச்சுன்னா நம்ம மசாலா ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக வந்து ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் துருவல் போட்டுக்கோங்க. போட்டு இப்போ நல்லா பாருங்கள், மசாலா நல்லா வதங்கிடுச்சு. நம்ம தனியாக மிக்ஸி ஜாரில் எடுத்து அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த மசாலா நல்லா வாசனையாக இருக்கும், குழம்பு நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ தேவையான அளவு கத்திரிக்காய் எடுத்து அதை வந்து பாதியாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஃபுல்லாக கட் பண்ண வேண்டாம், பாதி பாதியாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் வந்து நம்ம எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். நல்லெண்ணெயும் சன்ஃப்ளவர் ஆயில் ரெண்டுமே ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம இப்போ கத்திரிக்காய் போட்டு நல்லா எண்ணெயில் பொறிச்சு எடுக்கலாம். பார்த்து பொறிச்சிடுங்க, எண்ணெய் வந்து மேலே தெரிக்கும். நல்லா கவர் பண்ணி நல்லா பொறிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்க, கத்திரிக்காய் நல்லா வெந்துடுச்சு. இப்போ அதே எண்ணெயில் வந்து ஒரு ஸ்பூன் கடுகு, கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சம் கருவேப்பிலை, பெருங்காயத்தூள், ஒரு வெங்காயம் போட்டு நல்லா தாளிச்சுக்கலாம். நான் எல்லாத்துலேயுமே பெருங்காயத்தூள் ஆட் பண்ணுவேன், ஏன்னா அது நல்ல செரிமான சக்தி கொடுக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவை எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கி எடுங்க. இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு. கொஞ்ச நேரம் மூடி வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம புளி ஆட் பண்ணிக்கலாம். புளி கரைசல் குழம்போடு சேர்ந்ததுக்கப்புறம் நம்ம கத்திரிக்காய் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கிளறி விடுங்க, கிளறி வச்சு மூடி வச்சுருங்க. இப்போ பாருங்கள், நம்ம எண்ணெய் கொத்திய குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. குழம்பு ரொம்ப வாசனையாக வீடே கமகமன்னு சூப்பராக இருக்கும். இந்த குழம்பு நம்ம செய்யும் போதே நம்ம சாப்பிடும் போது நம்மளுக்கு தூண்டி இழுக்கும், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபியை கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்துச்சோ என்ன கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.